சிறப்பு உறுப்பினர்கள் அனைவரும் மேடையில் வந்து இருக்கையில் அமரும் வரை சபையோர் அனைவரும் இருக்கும்படி அன்புடன் கேட்கின்றோம். முதலமைச்சருக்கு முதன் முதலாக நாங்கள் டாக்டர் கௌரவ டாக்டர் பட்டம் அளிக்கிறோம். ஐயா முதல்வர் அவர்களே, இதை இந்த இயேசு சண்முகமோ அல்லது இந்த பல்கலைக்கழகமோ இதை உங்களுக்கு கொடுக்கவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மா உங்களுக்கு கொடுக்கிறது, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆன்மா உங்களுக்கு கொடுக்கிறது. அதை பெருமையோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு பட்டமளிப்பு விழா என்ற இந்த அருமையான நிகழ்வில் பங்கேற்பது தனி சிறப்பாகும். உங்களுக்காக காத்திருக்கும் பெருமை வாய்ந்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் தருணம் இதுவாகும். மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கான உங்களது பொறுப்புகளை நிறைவேற்ற உறுதி எடுத்துக் கொள்ளும் தருணம் இதுதான். நானும் இன்று கௌரவ முனைவர் பட்டம் பெற்றது மூலம் எனது பொறுப்புகளும் அதிகரிக்க வேண்டும். போற்ற வேண்டியவை உண்மை, உழைப்பு, உயர்வு. பின்பற்ற வேண்டியவை கனிவு, பணிவு, துணிவு. பேண வேண்டியவை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்றார் பேர அம்மா.
உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கேளில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியாகும். மற்ற செல்வங்கள் எல்லாம் அத்தனை சிறந்தவை அல்ல என்றார் தெய்வப்புலவர் வள்ளுவர். தரமான கல்வி நிறுவனம் மூலம் மனித வள மேம்பாட்டை ஊக்குவித்து உயர்தரம் வாய்ந்த கல்வியாளர்களை அதிக எண்ணிக்கையில் உருவாக்குவதும் பல்கலைக்கழக கல்வியில் தமிழ்நாட்டை ஒரு பன்னாட்டு மையமாக உருவாக்குவதே எனது அரசியல் லட்சியம் என்றார் மாணவ புரட்சித் தலைவி அம்மாவர்கள். கல்வி என்பது எழுத்திறவை மட்டும் கொடுக்காமல் மனிதனை சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்த அம்மாவின் அரசு 12 வகுப்பு வரையில் புதிய பாடத்திட்டங்களை வெளியிட்டுள்ளது. இந்த நிதியாண்டின் பள்ளி கல்வித்துறைக்கென மிக அதிக அளவில் 28,957,68,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரியில் 50% மேல் கல்வி மேல வகை செய்தல் என்பது நோக்கம் என்ற மாண்பு அம்மாவர்கள் தமிழ்நாட்டில் 65 கல்லூரிகளை துவக்கினார். மாண்பு அம்மாவின் வழியில் வந்த எங்கள் அரசு 12 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை துவங்கியுடன் 5 பாலிடெக்னிக் கல்லூரிகளை துவங்கியுள்ளது. சமீபத்தில் ராமேஸ்வரத்தில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவரின் பெயரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை மாண்பு அம்மாவின் அரசால் துவக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல் மற்றும் தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் 6 சட்டக்கல்லூரி துவக்கப்பட்டுள்ளது என்பதை நான் பெருமையுடன் குறிப்பிட விரும்புகின்றேன். 2019-20 ஆண்டிற்கென பரவசல திட்ட மதிப்பீட்டில் உயர்கல்வித்துறைக்காக 4,584,21,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போதைய காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் நமது மாணவர்கள் பின்தங்கி விடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு மாண்பு அம்மாவர்கள் மனதில் விதித்த திட்டம்தான் விளையெல்லாம் மனிதன் வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 2011 முதல் 2012 ஆண்டு வரை 6,813 கோடி ரூபாய் செலவில் 47,17,195 மடிக்கணிகள் மாணவ மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கல்விக்கென தனியாக கல்வி தொலைக்காட்சியுடனே தமிழ்நாடு அரசு துவக்கி அதனை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. அரசு பொறியியல் கல்லூரியில் பயில 100 மாணவர்களுக்கு 15 நாட்கள் அயல்நாட்டில் தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கும் திட்டம் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 1,350 கூடுதல் மருத்துவ பட்டப்படிப்பு இடங்கள் தமிழகத்திலே அறிவிக்கப்பட்டுள்ளன. 1,213 மருத்துவப்பட்ட மேற்படிப்பு இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் 6 மாவட்ட தலைவர்களில் புதிய மருத்துவமனைகளை திறக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். மத்திய அரசு அந்த கோரிக்கையினை தற்போது பரிசீலித்து வருகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க வருகின்றேன். ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கும் வகையில் கலை அறிவியல் கல்லூரி மட்டுமல்லாது சட்டக்கல்லூரிகளையும் தொழிற்கல்வி கற்பிக்க பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளையும் அதிக அளவில் திறந்து எண்ணற்ற சாதனைகளை கல்வித்துறையில் அம்மாவின் அரசு நிகழ்த்தி வருகிறது. இதன் காரணமாகத்தான் உயர்கல்வியில் சேரும் மாணவர் சதவீதம் 49 என உயர்ந்து இந்தியாவிலேயே உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்கலைக்கழகங்கள், அறிவுலகின் கோயில்கள், பொருளாதார தேவைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சியும் திறனும் வளர்ந்த தொழிலாளர்களை, பணியாளர்களை, இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதால் தான் சமூக மாற்றம் மற்றும் வளர்ச்சியினை முக்கியமான அமைப்புகளாக பல்கலைக்கழகம் கருதப்படுகின்றன. தற்போது தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாடு பயிற்சி திட்டங்கள் மூலம் முக்கிய மனிதவள தேவைகளை பூர்த்தி செய்து வருவதால் நாட்டிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவாகியுள்ளது. கல்வி என்பது எழுத்திறவை மட்டும் கொடுக்கக்கூடியதாக இருத்தல் கூடாது.
அது மனிதனை சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் புரிந்து கொள்ள வைப்பதாகவும் பொறுமையை வளர்ப்பதாகவும் இருத்தல் வேண்டும் என்றார் முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சி பொருளாதார பரிணாம வளர்ச்சியுடன் மட்டும் நின்று விடுவதில்லை. உணவு, கல்வி, மருத்துவம், குடியிருப்பு, உடை ஆகியவற்றுக்கு வகை செய்யும் பொருள் வசதி மிக முக்கியமானதுதான். அதே நேரம் வாழ்க்கையை கற்க மனிதனின் அகம் மேன்மையுடைய இலக்கியம், சிந்தனைகள், நீதிக்கதைகள் ஆகியவே வழியில் கிடைக்கும் விவேகம் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வதும் மிக முக்கியமானது. இது இரண்டையும் ஒருங்கே கற்பனை முழு மனிதனாகும். இங்கே அதை நினைக்கிற நான் தெரிவிக்கின்றேன். Along the legend seated over here. Honestly, I feel humble for this honor, and yes, without music in my life, this wouldn't be possible. So I would like to thank very few people who are behind the music composed of that act today. First and foremost, the Lord, the Almighty, who gave me a good family. My father, who introduced me to music. My mother, who made sure that I practice guitar every day without fail. Hey, Abdul Sattar, for turning a naughty boy into a responsible musician. My sisters, Jayarani and Esther Rani, who went to college and studied well. Because of that, they never got scolding from their parents. So thanks for saving my life. And I thank my son Nicholas, daughter Nikita, my uncle Balaraju, Leelavadi Bhattacharya Anand for coming here. And my friends Anwar and Mr. Ravindranath for coming here to wish me. And I thank Mr. A.C. Shanmugam and Mr. A.C. Arun Kumar and all the students and teachers of Dr. MGR University. Thank you.